Hello friends, நம்ம இந்த வீடியோல 150 to 160 cc செக்மெண்ட்லயே ஓரளவுக்கு நல்ல மைலேஜும் நல்ல 퍼ஃபார்மன்ஸும் லுக்கும் சூப்பரா இருக்கக்கூடிய டாப் 5 பைக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டாப் 5 லிஸ்ட்ல சொல்ல போற மைலேஜ் எல்லாமே அந்த பைக்கை பயன்படுத்தினவங்க இருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். சோ கம்பெனி தரப்புல இருந்து சொன்ன மைலேஜ் கிடையாது. வாங்க டாப் 5 லிஸ்ட்க்குள்ள போகலாம். இந்த டாப் 5 லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிற பைக் என்னன்னா FZ வெர்ஷன் 3. FZ அப்படினாலே இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. சோ ஃபேமிலிக்கும் வந்து இந்த பைக் வந்து எப்பவும் செட் ஆகும். லுக் வைஸ் வந்து சூப்பராவும் இருக்கும். இந்த பைக்குடைய 퍼ஃபார்மன்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 149 cc 13 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 12.8 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டாப் 5 லிஸ்ட்லயே கம்மியான பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக் எதுனா இந்த FZ வெர்ஷன் 3 தான். மைலேஜ் அப்படின பொழுது சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா 40-45 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயும் வந்து வரும். ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா 45-50 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயும் வந்து மைலேஜ் வரும். இந்த பைக்குடைய ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,08,000 ரூபாய். இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா ஷோரூம்க்கு வேறுபடும். ஒரு 3,000-5,000 ரூபாய் வந்து அதிகமாகவும் ஆகலாம், இல்ல 3,000-5,000 ரூபாய் வந்து குறைவாகவும் வரலாம். ஷோரூம்க்கு வேறுபடுறதால நம்ம வந்து ஆவரேஜான பிரைஸ் தான் வந்து சொல்லியிருக்கோம். இந்த டாப் 5 லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற பைக் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான பைக் தான். குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவும் பிடிச்ச பைக் அது என்னன்னா பஜாஜ் பல்சர் NS160 தான். இந்த பைக்குடைய லுக் வைஸ் பாத்தீங்கன்னா நேக்கட் ஸ்போர்ட்ஸ்லயே வந்து ரொம்பவும் சூப்பரா டிசைன் கொடுத்துருக்கிற பைக் தான் பாத்தீங்கன்னா இந்த பஜாஜ் பல்சர் NS160. இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்பவும் சூப்பரா இருக்கும். 160.3 சிசி 15.3 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 14.6 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். மைலேஜும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சிட்டிக்குள்ளலாம் பாத்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயும் வந்து மைலேஜ் தரும். ஹைவேஸ்லலாம் பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயும் வந்து மைலேஜ் தரும். இந்த பைக்குடைய ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,04,000 ரூபாய். இந்த டாப் 5 லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய பைக் என்னன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V தான். டிசைன் வைஸ் வந்து சூப்பரா இருக்கக்கூடிய பைக் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஆர் 164V. NS160க்கு நேரடி போட்டியா கிளம்பிறங்கிய பைக் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஆர் 164V. இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய பைக் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக். 159.7 சிசி 16.1 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 14.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த டாப் 5 லிஸ்ட்லேயே அதிகமான பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஆர் 164V. மைலேஜும் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள 45 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயும் வந்து தரும். ஹைவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயும் தரும். இந்த பைக்குடைய ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,12,000 ரூபாய். இந்த டாப் 5 லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற பைக் என்னன்னா ஹோண்டா சிபி ஹார்னட் 160R. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் வந்து சூப்பரா இருக்கும். அதே சமயம் ஃபேமிலிக்கும் வந்து செட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து செட் ஆகும். 162.71 சிசி 15.04 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 14.76 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்பவும் சூப்பரா இருக்கு. மைலேஜும் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயும் வந்து மைலேஜ் தரும். ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயும் வந்து மைலேஜ் தரும். இந்த பைக் ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,09,000 ரூபாய். இந்த டாப் 5 லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற பைக் பத்தி பார்த்தோம்னா லுக் வைஸ் வந்து ரொம்பவும் சூப்பரா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த பைக் பிடிக்கும். ஃபேமிலிக்கும் வந்து இந்த பைக் செட் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த பைக்ஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். மைலேஜும் வந்து அற்புதமாக இருக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மற்ற பைக்கை விட கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, எஸ் பஜாஜ் பல்சர் 150 தான் வந்து இந்த டாப் 5 லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷனில் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்த பைக்கை அடிச்சுக்க வேற எந்த பைக்குமே கிடையாது அப்படின்றதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த பைக்கை பற்றி பார்த்தோம்னா 149 சிசி 15 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 12 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயும் வந்து மைலேஜ் தரும். ஹைவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயும் வந்து மைலேஜ் தரும். ஸோ மைலேஜும் வந்து அற்புதமாக இருக்குது. இந்த பைக்குடைய ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 97,000 ரூபாய் வரைக்கும் வருது. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மற்ற பைக்ஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டாப் 5 லிஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த டாப் 5 லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னந்த பைக்குக்கு எந்தெந்த பொசிஷன் கொடுத்துருப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அதே சமயம் இந்த டாப் 5 லிஸ்ட்டில் நீங்கள் இந்த பைக்கில் ஏதாவது ஒரு பைக்கை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அந்த பைக்குடைய மைலேஜ் என்ன அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்களுக்கு உதவட்டும். நன்றி.